그냥 민규 기사가 쓰기란 보다는 메리자로 해보아야 되는데. ஆடியோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம அடுத்தது வீடியோ போ. வீடியோ ரெண்டே டைப் தான் பாருங்கள், வீடியோ சிடி டிவிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ டிவிடின்னு கூட சொல்ல பாருங்கள், வீடியோ சிடி டிவிடி, டிவியில் வீடியோவா நார்மல் சிடியில் டி வீடியோவான்றது. ஸோ இதோட அவுட் புட் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அவுட் புட் இங்கே தெரியாது என்னவா இருக்கும் எக்ஸ்டென்ஷனு பார்த்தீங்க டாட்டு டிஏடி. இங்கே டிவிடியில் BOB. சோ இத கேப்ட உங்களுக்கு ஃபார்மட் கேட்டா. இப்போ இங்க போறது வந்து இது சூப்பர் வீடியோ அப்படிங்கிறது வேற. VCDங்கிறது நார்மலா ரைட் பண்ணக்கூடிய ஒன்லி வீடியோ மட்டும்தான். இது என்னக்கா சூப்பர் VCD அப்படிங்கிறது வீடியோங்கிறது. நீங்க டூர் போன இடத்துல ஸ்னாப்ஸ் எடுத்திருப்பீங்க, வீடியோஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா, ரெண்டுமே ஒரே சீட்ல வேணும் எனக்கு. நான் வந்து வீடியோஸ் டைப்ஸ் போடும் போது லாஸ்ட்டாக ஃபோட்டோஸை மட்டும் எனக்கு ரைட் பண்ணி வேணும். கம்ப்யூட்டர் தான் ஒரு மாதிரி பார்க்கலாம், பிளே இருந்தவர் பார்க்கலாம் சொல்லியா, அந்த ஃபோட்டோஸ் வந்து வீடியோ ஃபார்மட் பண்ணி பண்ணும் இல்லையா, அதான் சூப்பர் விஷன். இது ஆடியோ வித் சாரி டேட்டா வித் வீடியோ. டேட்டா என்னவா இருக்கலாம், வேர்டாக இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம். பட் ஆனால் பிளேயரில் ப்ளே பண்ணுமானு கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேட்டா வித் விசிடி தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நான் அதை பிக்சர் சொல்லிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வந்து நார்மலாக வந்து வீடியோ. இப்போ என்ன பண்ண பாருங்க, இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், ஆட்னு கொடுக்குறேன் நான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மட் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிடலாம். எப்போ ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி, அது சேவ் பண்ணும் பொழுதோ ஓப்பன் பண்ணும் பொழுதோ கீழே கூடிய ஃபைல் ஃபார்மட் என்னென்ன சப்போர்ட் பண்ணும் பார்த்தா இது ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்க என்னென்ன ஃபைல் ஃபார்மட் சப்போர்ட் பண்ணுது பாருங்க. வீடியோ ஃபைலு, வீடியோ ஃபைலில் ஏவிஏ, எம்பக், எம்பக், டிஏடி, எம்பி ஃபோர், ஏஎஸ்பி மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பிக்சரு, மெட்டா ஃபைல்ஸு, ஜேபக்கு நிறைய இருக்கா. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைலில் பத்து ஃபோட்டோ போட்டு ரைட் பண்ணிக்கலாம். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து வந்துடும் என்ன வந்துடும் உங்களுக்கு. வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணி ரைட் பண்ணால் ரைட் பண்ணலாம். கேட்டால் மைண்டில் ஒரு மியூசிக் கொடுத்தீங்கன்னா மியூசிக் ப்ளே ஆடுறது வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, என்ன பண்ணலாம் நம்ம போட்டோம்னா ஒரு ஃபோட்டோக்கு அடுத்த போட இவ்வளோ செகண்ட்ஸு, இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு, அந்த மாதிரி செய்யறதுக்கெலாம் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் போட்டு தான் நீங்கள் கொண்டு வரணும், மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் இதில் கொண்டு வர மாட்டோம் ரைட்டா. ஸோ இது சப்போர்ட் பண்ணுது. பேக் வைக்கிறேன், இதில் கெப்பாசிட்டி 700 MB. அடுத்து டிவிடி எடுத்துக்கிறேன், இங்கே போயிட்டு பாருங்கள் 400 எடுத்துக்கிறேன் நான், எடுத்துகிட்டு ஆட் கொடுக்குறேன் நான். இப்போ ஃபைல் ஃபார்மேட் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் என்ன இருக்குது மெயினானக்கா டிவிடி ஃபார்மேட்டில் VOB.IFO.BUP இருக்குது. விஓபி தான் வீடியோ ஃபார்மேட்டு, ஐஎஃப்ஓன இன்ஃபர்மேஷன் ஃபைல். ஆக்சுவலாக ஒரு டிவிடி எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாக்கா வீடியோ எடுத்திங்கனாக்கா விஓபி இருக்கும், இந்த ரெண்டு மூணுமே இருக்கும் அதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டு, பிக்சரு, டெக்ஸ்ட்டு இந்த நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போ நமக்கு என்ன தெரியணும், டேட்னு ஒன்று தெரியுது, விஓபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இப்போ நீரை விட்டு வெளியே வரேன். ஸோ ரைட்டிங் மெத்தட் தெரிஞ்சு போச்சு, எப்படி ரைட் பண்ணுறோம், மல்டிசிஷனு இல்லை சிங்கிள் ஆட் பண்ணுறமா இல்லையா, ஸ்பீட் என்ன, ஸ்பீடு கெப்பாசிட்டின்னு எவ்வளோ ஷோட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரைட்டிங் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான்.